அஷ்டமி நாட்களில் வசியம் செய்தால் அதன் வந்து வீரியம் எப்படி இருக்கும், அந்த வசிய பூஜை எப்படி இருக்கும், யாராருக்கும் அது பாதிக்கும், வயதான முதியவர்கள் அல்லது வயதான ஆண்கள் சிறு பிள்ளைகள் மேல் ஆசைப்பட்டு இந்த வளர்பறை அஷ்டமியில போய் துரு மந்திரவாதிகளை அணுகி அவங்க துரு மந்திரவாதிகள் பணத்துக்கு ஆசைப்பட்டு மை மறந்து தாயத்து தகடு இல்ல சில பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொடுத்துருவாங்க. அப்படி நீங்க பாக்குறப்ப இந்த வளர்பறை அஷ்டமி ஆகப்பட்டது வசிய வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகவதி நமக. இந்த பதிவு அஷ்டமி நாட்களில் வசியம் செய்தால் அதன் வந்து வீரியம் எப்படி இருக்கும், அந்த வசிய பூஜை எப்படி இருக்கும், யாராருக்கும் அது பாதிக்கும். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டமி நாட்கள்ல வந்து வளர்பறை அஷ்டமிங்க, தேய்பிற அஷ்டமியில வந்து கெட்டது செய்வாங்க, வளர்பறை அஷ்டமியில வந்து நல்லது செய்வாங்க. நான் ரெண்டு பதிவுமே கொடுக்குறேன் உங்களுக்கு. இது வந்து வளர்பறை அஷ்டமியில ஏற்படுத்தக்கூடிய வசிகர தீர்மானம். அப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயதான முதியவர்கள் அல்லது வயதான ஆண்கள் சிறு பிள்ளைகள் மேல் ஆசைப்பட்டு இந்த வளர்பறை அஷ்டமியில போய் துரு மந்திரவாதிகளை அணுகி அவங்க துரு மந்திரவாதிகள் பணத்துக்கு ஆசைப்பட்டு மை மறந்து தாயத்து தகடு இல்ல சில பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொடுத்துருவாங்க. அப்படி நீங்க பாக்குறப்ப இந்த வளர்பறை அஷ்டமி ஆகப்பட்டது வசிய வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அது நீங்க எடுத்தீங்கன்னா வயதான ஆட்கள் 40 வயசு ஆளு, 50 வயது ஆளுங்க, 60 வயசு ஆளுங்க முதியவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 வயசு பொண்ணுங்க மேல ஆசைப்பட்டு பூசரை நாடி அந்த பிள்ளைக்கு வந்து வசிய மருந்து வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து அசீரழிக்கிறாங்க. அதை மட்டும் இல்லாம வந்து 40 வயசு அம்மாமார்கள், 40 வயசு சகோதரிகள், 50 வயது சகோதரிகள், 60 வயது சகோதரிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா சிறு வயது பசனுங்க 20 வயசு 22 வயசு 23 வயசு பசனுங்க மேல மோகம் கொண்டு காமம் கொண்டு அவர்களுக்கு வசிய மருந்து வச்சு இந்த வளர்ப்பு அஷ்டமி நாட்கள பூஜை செய்து அவங்களை வந்து வசியமாக்கி இவங்களோட காம இச்சைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு எடுத்தீங்கன்னா சென்னை, திருப்பூர், திருச்சி நிறைய மாவட்டங்கள்ல வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து வெளியில சொல்ல மக்கள் வந்து பயந்து போய் இருக்கிறாங்க. துரு மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வளர்ப்புறை அஷ்டமி நாட்கள் பூஜை செய்து அவங்களுக்கு வந்து கிளவாடியா இருந்தாருன்னா அந்த சின்ன பிள்ளை வாழ்க்கையை வசியம் பண்ணி கொடுத்து அழிச்சிடறானுங்க. ஒரு வயசான ஆண்டியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சின்ன பசங்களை வந்து வசியம் பண்ணி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சிடறாங்க. இன்னைக்கு பூசாரியோட முக்கியமான பிசினஸே இப்படி தாங்கயா இருக்குது. யாருமே மக்கள் நலனுக்காக வாழலையா, இதுதான் உண்மை. அப்படி நீங்க பாக்குறப்ப நான் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தை பசங்க இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன, பெற்றோர் நீங்க தான் சொல்லணும். வேலைநபர்கள் யார் எது கொடுத்தாலும் இனிப்பாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், சாக்லேட்டாக இருக்கட்டும், எந்த வகையான தின்பண்டங்களாக இருக்கட்டும், தயவு செய்து குழந்தைங்களுக்கு நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுங்க. வீட்டு குடும்பத்து நபர்களை தவிர வெளியாட்கள் யாரு எந்த ஒரு சாப்பிடக்கூடிய பொருள் கொடுத்தாலும் சாப்பிட வேண்டாம், நீங்க தான் அதை தடுத்து நிப்பாட்டணும். பெற்றோர் உங்களுக்கு தான் அந்த கடமை. அப்படி நீங்க பாக்குறப்ப ஏன் அப்படின்னா இந்த வயதானவங்க என்ன பண்றாங்க, அந்த 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி இந்த 20 வயசு வரல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தின்பண்டத்து மூலியமா தான் இனிப்பு, காரம், சாக்லேட், ஐஸ்கிரீம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி கொடுத்தா அதை வசிய மருந்து கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து பையனை வந்து வசியம் பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை வந்து இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வெளியிலும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தயவு செய்து உங்க குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு எந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் தின்பண்டம் கொடுத்தா கூட சரி வாங்காத சாப்பிடாதன்னு சொல்லி வளர்த்து வாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனை எந்த குடும்பத்துக்காக இருந்தாலும் சரி என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம், என்னை நேரில் வந்து நீங்க சந்திக்கலாம். நமது ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நாங்கள் இருப்பேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க வாங்க, உங்களுக்கு அம்பாள் மூலமா இங்க பிரச்சனை தீர்த்து தரப்படும். மேல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமது ஆலயத்துல நல்லது மட்டும் தயார் நாங்க செய்வோம், கெட்டது செய்ய மாட்டோம். தயவு செய்து கெட்டது கேட்டு யாரும் எனக்கு போன் செய்ய வேண்டாம். அமாவாசை நாட்கள் வந்து மிளகாய் யாகம் குருதி பூஜை நடைபெறும், அந்த மிளகாய் யாகத்துல வந்து கலந்துக்குங்க, குருதி பூஜையில வந்து கலந்துக்குங்க. உங்களுடைய பிரச்சனை அனைத்து அந்த குருதி பூஜை மூலியமாக அழிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கே அம்பாள் திருப்பி கொடுப்பா. நீங்க நமது ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னா அம்மாவோட படத்தை பெற்று செல்லுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடுங்க. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்க வழிபடும் பொழுது அம்பாலே உங்க வீட்டுக்கு வந்துருவாயா, அம்பாலே உங்ககிட்ட பேசுவாயா, அம்பாலே உங்களோட பிரச்சனை அனைத்தும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாய். இதுல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மாலை 9 மணி வரை. தயவு செய்து உங்க குழந்தைகளை மிகவும் ஜாக்கிரதையாக வளங்க, கவனமாக வளங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட வேண்டாம். நீங்க வந்து சொல்லி சொல்லி வளைங்க. முக்கியமா
30 வயதுக்கு மேலே உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க எது கொடுத்தாலும் குழந்தைங்க வாங்கி சாப்பிட வேண்டாம் தயவு செய்து நீங்க சொல்லி வளங்க உங்களுக்கு குழந்தையோட வாழ்க்கை குழந்தையோட எதிர்காலம் உங்களுக்கு தான் முக்கியம் இது ஒரு நல்ல எண்ணத்தோட நான் வந்து உடைச்சி தெளிவாக அனைத்தையும் நான் பேசுறேன் உங்ககிட்ட இந்த மூலியமா எந்த ஒரு சந்தேகமா இருந்தா என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் சோட்டானிக்கரை ஸ்ரீ ஜெய்சக்தி பகவதி அம்மன் வெள்ளூர் கிராமத்துல வந்து அம்பாள் இருக்கா அனைவரும் வாங்க அம்பாளை வழிபடுங்க பில்லி சூனியம் நமது ஆலயத்துக்கு வந்தாவே அழிந்துவிடும் உங்கள் வாழ்க்கையும் உங்க குழந்தைய வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லபடியா சுபிட்சமா வாழ்றதுக்கு அம்பாள் வந்து அருள்பளிப்பா அமாவாசை தோறும் வாங்க மிளகாய் யாகம் குருதி பூஜை கலந்து கொள்ளுங்க அம்பாளை வந்து படத்தை பெற்று சொல்லுங்க அம்பாள் வந்து ஆசீர்வாதம் பெற்று சொல்லுங்க அனைவரும் சுபிட்சமா வாழுங்க அம்மே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமகா.